श्रीमद्वेदान्तरामानुजयति कृपयारङ्गनिन्नस्तभारम् तत्सम्प्राप्तागमान्तद्विदयमङ्गलम् श्रेष्ठदा पूर्णमग्र्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तम् सत्त्वस्तम् श्रीवराहम् यदिवरमनघम् देशिकम् संश्रयामि. श्रीमन्नारायणीयम் பாகம் 20 19வது பாகத்தில் தர்மதேவதையின் மனைவியான மூர்த்தி என்பவளுக்கு பகவான் நரநாராயணாக அவதாரம் செய்தார். தனக்கு கெடுதல் செய்தவர்களிடமும் அன்பு காட்டி அனுகிரகம் செய்ததையும் தக்ஷன் தியானித்தபடி கருடாரூடனாக வந்து அனுகிரகம் பண்ணினதையும் அனுபவித்தோம். இந்த பாகத்தில் துருவனுடைய சரித்திரத்தை ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தசாரமாக பட்டத்திரி வர்ணித்திருப்பதை அனுபவிக்கப் போகிறோம். சரித்திரங்களுள் துருவனுடைய சரித்திரமானது மிகவும் உன்னதமானது. இந்த சரித்திரம் ஸ்ரீ விஷ்ணு புராணம், லிங்க புராணம், ஹரிபக்தி சுதோதயம் முதலான பல கிரந்தங்களில் சொல்லப்பட்டுள்ளது. பரீட்சித் மகாராஜாவிற்கு ஸ்ரீமத் பாகவத கதையை 7 நாட்களில் சுகபிரம்ம மகரிஷி உபதேசித்தார். அதில் இந்த சரித்திரம் புராணங்களின் சாரார்த்தங்களுடன் சுருக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. இப்படி ஸ்ரீமத் பாகவதத்தில் சாரமாக சொல்லப்பட்ட விஷயங்களை பக்தி பிரவாகத்துடன் 17வது தசகத்தில் மிக அழகாக வர்ணிக்கிறார் நாராயண பட்டத்திரி. நிதராஹமபீஷ்டா அன்யா சுநீதிரிதி பத்துரநாதிதாசா ஸ்வாமேவ நித்யமகதி சரணம் கதா பூத். ஸ்வாயம்பூவ மனுவிற்கு 3 பெண்கள், 2 பிள்ளைகள். அதில் ஒரு புத்திரனுக்கு உத்தானபாதன் என்று பெயர். இவன் ஒரு ராஜா. இவனுக்கு சுநீதி, சுருச்சி என்று 2 மனைவிகள் இருந்தார்கள். சுநீதி மூத்தவள், இளையவள் சுருச்சி. அரசனுக்கு இளையவளான சுருச்சியின் இடத்தில்தான் அன்பு அதிகம். அதனால் மூத்தவளான சுநீதியை ஒதுக்கி வைத்தான். இளையவளின் பேச்சை கேட்டு அவளுடைய ஜீவனத்துக்கும் வழிகாட்டாமல் நிர்கதியாக காட்டிற்கு அனுப்பிவிடுகிறான். சுநீதியும் தன்னுடைய குழந்தை துருவனுடன் பகவானான ஹே குருவாயூரப்பா உன்னை சரணமடைந்தாள் என்று முதல் ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் பட்டத்திரி. அரசன் தன் குழந்தை துருவனை தன் மடிமீது ஏறக்கூடாது என்று விரட்டிவிட்டான். குழந்தை தாயிடம் கதறிக்கொண்டே சொல்ல சுநீதி நமக்கு அடைக்கலம் எம்பெருமான் திருவடிதான் என்று உபதேசிப்பதாக ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. சத்தியம் சுருச்சாபிகிதம் பவான்மே யத்துர்பகாய உதரே கிரகிதா ஸ்தன்யேன விருத்யஸ்ய விலஜ்ஜதே யாம் பார்யேதிவா ஓடுவிடஸ்பதிர்மாம். ஏ குழந்தையே துருவா, சுரிச்சு சொல்வது சரிதான். அரசன் உன்னை வெறுப்பதற்கு காரணம் பாக்கியமில்லாது என் வயிற்றில் பிறந்ததுதான். என்னிடத்தில் பால் சாப்பிட்டு வளர்ந்தாய். உலகத்தை ஆளும் ராஜா என்னை பாரியா என்று சொல்லிக்கொள்ள வெக்கப்படுகிறான். என்னை ரட்சிப்பதற்கும் அவனுக்கு விருப்பமில்லை. இதை பட்டத்திரி அநாதிதா அகதிகி புகலிடம் இல்லாதவள் என்று வர்ணிக்கிறார். 2வது ஸ்லோகத்தில் சுருச்சிக்கு அசூயை காரணமாக பகவத்பக்தி ஏற்படவில்லை என்று வர்ணிக்கிறார். 5 வயதான துருவன் அசனை தந்தை என தெரிந்து கொண்டார். ஒரு சமயம் ராஜா சுருச்சியின் புத்திரனை மடியில் வைத்துக் கொண்டு சீராக்கினார். அதை பார்த்து சுனீதியின் பிள்ளையான துருவன் தானும் மடியில் உட்கார ஆசைப்பட்டு மடியில் ஏறி உட்கார்ந்தான். அதைக் கண்ட சுருச்சி அக்குழந்தையை வேகமாக இழுத்து தள்ளினாள். அதற்கு காரணம் அவளுக்கு சுநீதியின் இடத்தில் இருந்த பொறாமையே. இதனால் ஹே குருவாயூரப்பா உன்னை பூஜிக்காத வரையில் பொறாமை முதலான கெட்ட குணங்களை போய்த்து கொள்ள முடியாதல்லவா என்று கேட்கிறார் பட்டத்தில். சுருச்சிக்கு ராஜ்யம் சுகத்தில் மோகமும் அடுத்தவர்களிடத்தில் அசூயை என்கிற பொறாமையும் கொண்டு பகவானிடத்தில் பக்தியும் இல்லாததாலும் தான் நினைத்தபடி எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று நம்பியதாலும் சிறு வயதான தன் பிள்ளையையும் பறிகொடுத்து த
தானும் மரணம் அடையும்படியாகவும் ஏற்பட்டது. மனுஷ பலம் இல்லாமல் போனாலும் தெய்வத்தையே நம்பி சரணாகதி அடைந்ததால் சுனீதிக்கு பகவானுடைய அனுகிரகத்தினால் சகல சௌபாகியங்களும் ஏற்பட்டது என்பதும் சொல்லப்படுகிறது. மூன்றாவது ஸ்லோகத்தில் கடுஞ்சொற்களால் புண்படுத்தப்பட்ட துருவன் தன் தாயை தேடி காட்டிற்கு சென்றதை வர்ணிக்கிறார். ஹே குருவாயூரப்பா, தங்களது மாயையினால் தகப்பனாரான ராஜா சுருச்சியின் பேச்சை கேட்டு மடியில் உட்கார வந்த குழந்தையை மடியில் வைத்துக் கொள்ளவில்லை. மேலும் அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே சுருச்சி கெட்ட வார்த்தைகளால் துருவனை புண்படுத்தினார். அவனும் அழுது கொண்டே காட்டிற்கு சென்று தன் தாயினிடத்தில் சொன்னான். அதனால் மிகவும் துக்கத்தை அடைந்தவன் மனிதர்களுக்கு கஷ்டம் வருவதற்கு காரணம் ஜென்மாந்தரத்தில் பண்ணின கர்மவினையாகும். அது போக வேண்டுமானால் பகவானுடைய திருவடிகளை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி பகவானிடத்தில் ஈடுபடவில்லை என்றால் மாயைக்கு வசப்பட்டு நல்லது கெட்டது என்ற விவேகம் இல்லாமல் அரசனைப் போல் இருப்பார்கள் என்று உபதேசித்தார். விவேகியான சுநீதி தனக்கும் குழந்தை துருவனுக்கும் இவ்வளவு துக்கம் ஏற்பட என்ன காரணம் என்று யோசித்த போது பூர்வ ஜென்ம கர்மவினைதான் என்பதால் அதை போக்கிக் கொள்ள பகவானின் திருவடிகளை சரணமடைய வேண்டும் என்று உபதேசிக்கிறார். ஆராதயாதோக்ஷசபாதபத்மம் யதீச்சசே தியாசனம் உத்தமோ யதா என்று ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. நான்காவது ஸ்லோகத்தில் தாயாரின் உபதேசத்தை கேட்ட துருவன் பகவானை உபாசிக்க நடுக்காட்டிற்கு சென்றதையும் அங்கு நாரத மகரிஷியின் தரிசனம் கிடைத்ததையும் வர்ணிக்கிறார். இளைய தாயாரின் கடுஞ்சொற்களால் புண்பட்ட 5 வயது சிறுவனான துருவன் பகவானை உபாசிப்பதற்காக நடுக்காட்டிற்கு செல்கிறான். அங்கே நாரத மகரிஷியின் தரிசனம் கிடைத்தது. உடனே அவரிடத்தில் தன்னுடைய குறைகளை சொன்னான். அவரும் அவனுக்கு துவாதசாட்சர மந்திரத்தை உபதேசித்து அவனுடைய சொரூபங்களையும் குணங்களையும் எடுத்துச் சொல்லி உபாசிக்கும் முறையும் உபதேசித்தார். உபதேசம் பெற்ற துருவன் யமுனா நதிக்கரையில் மதுவனம் என்ற காட்டில் உபாசனை செய்தான் என்று வர்ணிக்கிறார் பட்டத்திரி. அக்ஷராபியாசம் கூட ஆகாத 5 வயது குழந்தைக்கு நாரத மகரிஷி குருவாக வந்து மகாமந்திரமான துவாதசாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்தது அந்த தாயாருடைய புண்ணியம்தான். துருவனுக்கு பகவானை தியானிக்க வேண்டும் என்ற திடமான புத்தி ஏற்பட்டதால் தான் மகரிஷியே குருவாக வந்து உபதேசம் செய்ய பாக்கியம் கிடைத்தது என்றும் வர்ணிக்கிறார். 5வது ஸ்லோகத்தில் துருவன் முறைப்படி கடுமையான தவத்தை மேற்கொண்டான் என்று வர்ணிக்கிறார். உத்தானவாத ராஜா சுருச்சியின் பேச்சு கேட்டு துருவனுக்கு செய்த கொடுமையை நினைத்து வருந்தினான். அப்போது அங்கு வந்த நாரத மகரிஷி பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக துருவனுக்கு கிடைக்கப் போகிறது என்று அவனிடம் கூறினார். அவனும் மனநிம்மதி அடைந்தான். அவன் இயற்கையிலேயே நல்லவன், விவேகமில்லாமல் நடந்து கொண்டான். இப்போது அரசன் நாரத மகரிஷியை பார்த்து நடுக்காட்டில் ஒவ்வொரு மாதத்திலும் ஆகாரத்தை குறைத்து கடுமையான தவத்தை செய்யும் குழந்தைக்கு ஏதாவது கெடுதல் ஏற்படுமோ என்று கவலையுடன் கேட்டான். துருவனை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவனை பகவான் ரட்சிக்கிறான் என்று ராஜாவிற்கு ஆறுதல் கூறினார் மகரிஷி. மனது பல இடங்களில் செல்லக்கூடிய 5 வயதில் ஒருநிலைப்படுத்தி முறைப்படி 5 மாதங்களில் அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயம் என்று சொல்லக்கூடியதான 5 கோஷங்களும் பரிசுத்தி அடைந்து பகவத் அனுபவம் ஏற்படும்படி உபாசனை செய்தான் என்பதை பஞ்சமாசான் என்று வர்ணிக்கிறார் நாராயண பட்டத்திரி. 6வது ஸ்லோகத்தில் துருவனுக்கு பகவான் பிரத்யட்சமானதை வர்ணிக்கிறார். ஹே விபோ குருவாயூரப்பா, துருவனுடைய கடுமையான தவத்தினால் எல்லா திக்குகளிலும் உள்ள பிராணி வர்க்கங்கள் மூச்சு விட முடியாமல் தவித்தன. அப்பொழுது தேவர்கள் தங்களிடம் வந்து முறையிட்டனர். தேவர்களிடத்திலும் துருவன் மீது உள்ள கருணையினால் துருவனுக்கு கருடாருடனாக தரிசனம் கொடுத்தீராமே என்று கேட்கிறார் பட்டத்திரி. தாவத் தபோபல நிறுசிதே திகந்தே தேவார்த்திதஸ்தம் உதயத் கருணார்திரசேதாக தத்ரூபசித்ரசநிலீனமதே புரஸ்தாத் ஆவிர்பூவித விபோ கருடாதிரூடா என்று 7வது ஸ்லோகத்தில் பகவான் துருவனின் கன்னத்தில் சங்கினால் தொட்டதை வர்ணிக்கிறார். தங்களை நேரில் பார்த்த துருவன் சந்தோஷத்தினால் என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி ஆனந்தத்தில் மூழ்கியிருந்தான்.
உடனே குருவாயூரப்பா, தாங்கள் சங்கத்தினால் அவன் கன்னத்தில் ஸ்பர்சம் செய்தீர்கள், அதுவே அவனுக்கு அஜ்ஞானமாகி வியாதிக்கு மருந்தாகிவிட்டது. கிருதாஞ்சலிம் பிரம்ம மகேன கம்புனா பஸ்பர்ச பாலம் கிருபையாக கபோலே. வேதமயமான சங்கத்தினால் துருவனின் கன்னத்தை தொட்டார் என்று ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. 8வது ஸ்லோகத்தில் பகவானுடைய அனுகிரகத்தை வர்ணிக்கிறார். ஹே குருவாயூரப்பா, வேதமயமான சங்கத்தினால் துருவனை தொட்டதும் அவனுக்கு ஞானோதயம் உண்டாகியது. அதனால் தங்களை நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணினான். அவன் தவம் செய்ய வரும் பொழுது ராஜ்யம் வேண்டும் என்ற விருப்பத்தினால் வந்தார். அதற்காக தாங்கள் 36,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி சகல சுகத்தையும் அனுபவிக்கும்படி அனுகிரகம் பண்ணினீர் அல்லவா என்று கேட்கிறார் பட்டத்திரி. இங்கே பகவானை சரணாகதி அடைந்தவர்களுக்கு உடனே மோட்சம் கொடுக்காமல் இந்த உலகத்திலேயே எல்லா சுகத்தையும் கொடுத்து மோட்சத்தை கொடுப்பான் என்பது சொல்லப்படுகிறது. 9வது ஸ்லோகத்தில் உத்தானபாதர் காடு சென்றதையும் துருவன் ராஜ்யபாரம் ஏற்றது பற்றியும் வர்ணிக்கிறார். பகவான் துருவனுக்கு 36,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்படி அனுகிரகித்தான். மகாராஜா உத்தானபாதர் வானப்பிரஸ்தாசிரமத்தை அனுஷ்டிக்க காட்டிற்கு சென்றார். பவத் அனுகிரக பூர்ணகாமா என்று தங்கள் அனுகிரகத்தினால் ராஜ்யத்தை பெற்றவனாக துருவனானான். அவனை ஆனந்திதாக்கில ஜனஹா என்று நகரத்தில் உள்ள ஜனங்கள், இளைய தாயாரால் துருவனுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், தாயாரான சுனீதியின் உபதேசத்தால் அவனுக்கு ஏற்பட்ட மகரிஷி தரிசனம், மந்திரோபதேசம், உபாசனை, அதனால் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து பகவானே கருடாருடனாக வந்து நேரில் தரிசனம் கொடுத்தது, ராஜ்ய சுகத்தையும் கொடுத்தது பற்றி நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டார்கள் ஜனங்கள். 10வது ஸ்லோகத்தில் சுரிச்சிக்கும் உத்தவனுக்கும் ஏற்பட்ட கதியை வர்ணிக்கிறார். உத்தானபாதர் தவம் செய்வதற்காக காட்டிற்கு சென்றார். இளையதாயின் பிள்ளையான உத்தமன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான். குபேரனின் வேலைக்காரனான யட்சன் உத்தமனை கொன்றுவிட்டான். அவனை தேடிச் சென்ற சுரிச்சி காட்டுத்தீயில் மாட்டிக்கொண்டு மரணத்தை அடைந்தாள். தனது தம்பி யட்சனால் கொல்லப்பட்டான் என தெரிந்து கொண்ட துருவன் யட்சர்களுடன் யுத்தம் செய்தான். இதை அறிந்த துருவனின் பாட்டனாரான மனு, ஒரு யட்சன் செய்த குற்றத்திற்கு பல யட்சர்களை தண்டிப்பது தவறு, விவேகியான நீ இப்படி செய்யக்கூடாது என்று உபதேசித்து யுத்தத்தை உடனே நிறுத்தினான். யுத்தம் நின்றது யட்சாதிபதியான குபேரனுக்கு தெரிந்து மிகவும் சந்தோஷப்பட்டு தான் ஒரு தேவதையாகையாலே துருவனை அனுகிரகித்து வரம் கொடுக்க தயாரானார். ஆனால் துருவன் பகவானிடத்தில் நிலையான பக்தி வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டான். ஹே குருவாயூரப்பா, தத் பக்திமேவ சுதிருடாம் அவர்ணோத், தங்களிடத்தில் பக்தி மட்டுமே வேண்டும் என்று கேட்டான் என்று வர்ணிக்கிறார். சுனீதி நிர்கதியாக இருந்தால் ராஜாவும் நிராகரித்தான். ஆனால் அவள் பகவானை சரணமடைந்தாள். துருவனுக்கு ராஜா அக்ஷராபியாசம் கூட செய்து வைக்கவில்லை. தாயின் வாத்சல்யத்தாலும் உபதேசத்தாலும் சர்வலோக சரண்யனான சிவப்பதியான ஸ்ரீமன் நாராயணனின் அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றான். சுருச்சி தன் பிள்ளையை சீராட்டி பாராட்டி வளர்த்தாள். சுனீதியின் இடத்தில் பொறாமைப்பட்டால் துருவனை கொடுமைப்படுத்தி துன்புறுத்தினாள். இப்படிப்பட்டவர்களுக்கு பகவானிடத்தில் பக்தி இல்லை. பக்தி இல்லை என்றால் அனுகிரகம் ஏற்படாது. அதனாலேயே யக்ஷனால் கொல்லப்பட்டான் உத்தமன், காட்டுத்தீயில் எரிந்து போனால் சுருச்சி. அதனால் பகவானிடத்தில் பக்தி செலுத்த வேண்டும் என்ற விஷயமும் இங்கே உபதேசிக்கப்படுகிறது. 11வது ஸ்லோகத்தில் துருவன் துருவபதம் அடைந்ததை வர்ணிக்கிறார். ஹே குருவாயூரப்பா, துருவன் 36,000 வருஷங்கள் ராஜ்யத்தை ஆண்ட பிறகு ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள பக்தர்களான சுனந்த நந்தர்கள் திவ்ய விமானத்தை கொண்டு வந்து அதில் துருவனை ஏற்றிக்கொண்டு துருவலோகத்தில் தாயுடன் இன்றும் வசிக்கும்படியாக செய்தார்கள் அல்லவா என்று கேட்கிறார் நாராயண பட்டத்திரி. இந்த விஷயத்தை ஸ்ரீமத் பாகவதம் நன்றாக வர்ணிக்கிறது. தனது தேகம், மனைவி, குழந்தைகள், நண்பர்கள், பந்துக்கள், சைன்யம், ஐஸ்வர்யம், ஸ்திரீகள் நிரம்பிய அந்தப்புறம், விகாரம் பண்ணக்கூடிய தோட்டங்கள், சமுத்திரங்கள் சூழ்ந்த பூமண்டலம், இவையெல்லாம் அழியக்கூடியவை என்று உணர்ந்த துருவன் பத்ரிகாசிரமம் சென்றான். அங்கு புண்ணிய நதியான கங்கையில் நீராடி இந்திரியங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு ஆசன பிராணாயாமங்களால் சித்தி பெற்று உலக விஷயங்களில் பற்றில்லாதவனாக பகவானை இடைவிடாது தியானம் செய்தான். அது அவனுக்கு உலகத்தை மறந்து
பகவத் ஸ்வரூபத்தை மட்டும் காண்பிக்கக்கூடிய சமாதிஸ்திதியை ஏற்படுத்தியது. அப்படி அகங்காரம் அமகாரம் இல்லாமல் பகவத் அனுபவத்தில் இருக்கும் பொழுது திவ்ய விமானம் ஆகாசத்திலிருந்து பத்ரிகாசிரமம் வந்தது. சமாதி கலைந்து துருவன் அதை பார்த்து அதிலிருந்து சுனந்த நந்தர்களை வணங்கினான். அவர்கள் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து பகவான் அனுப்பிய இந்த விமானத்தில் தாங்கள் வர வேண்டும் என்று அழைத்தார்கள். உடனே துருவன் கங்கையில் ஸ்நானம் செய்து அங்குள்ள மகான்களை நமஸ்கரித்து விமானத்தில் ஏறினான். புறப்படும் போது தாயின் ஞாபகம் வந்தது. உடனே சர்வஜ்ஞர்களான அவர்கள், அரசனே துருவா மேலே பாருங்கள் என்று சொல்ல, பகவானுடைய அனுகிரகத்தினால் வேறொரு திவ்ய விமானத்தில் துருவனின் தாயார் சென்று கொண்டிருந்தார். இருவரும் திருவலோகம் சென்று இன்றும் ஆனந்தமாக வசித்து வருகிறார்கள். அப்படி அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணின குருவாயூரப்பா என்னுடைய ரோகங்களை போக்கி காப்பாற்ற வேண்டும் என்று இந்த பாகத்தை தலை கட்டுகிறார் நாராயண பட்டத்திரி. அடுத்த பாகத்தில் பிருது மகாராஜா சரித்திரத்தை அனுபவிக்கலாம். சிவதேவராக மகாதேசிகாய நமஹா.